அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அதாவது உடல் எடையை குறைக்க ஒரு அருமையான நடைப்பயிற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா உடல் எடை ரொம்ப ஏறிடுச்சு, அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து உடல் எடை வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அந்த உடல் எடை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அதிகரித்து கொண்டு இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நோய்கள் வந்து எளிதில் தாக்கும், அதிகமான நோய்கள் வந்து உருவாகி கொண்டு இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து வாக்கிங் பண்ணுவாங்க, ஜாகிங் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் எது எதோ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நடைப்பயிற்சி தான் சொல்ல போகிறேன். இந்த நடைப்பயிற்சி நான் ஒரு மேக்சினில் படித்தது தான். நடைப்பயிற்சின்றது நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துட்டு நடப்போம். அதாவது 1 கிலோமீட்ரு, 3 கிலோமீட்ரு, 5 கிலோமீட்ரு, இல்லை 1/2 கிலோமீட்ரு, இப்படி ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துட்டு இங்கேருந்து அது வெளியே நடப்போம். அதாவது முன்னோக்கி நடந்து கொண்டே செல்வார்கள். அதுலேயும் இப்போ வித்தியாசமானு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி போகும்போதும் காதில் ஏதோ ஒரு ரெண்டு மாட்டிக்கிட்டு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டு போயிட்டுருப்பாங்க. எந்த வேலையுமே செய்கிற வேலை வந்து ஒரு கவனமாக விழிப்புணர்வாக அந்த வேலையில் ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் தான் அதில் வெற்றி பெற முடியும். பேருக்கு வாக்கிங் போவாங்க, ஆனால் ஏதோ பாட்டு கேட்டு போவாங்க. அதனால் வந்து அந்த பலன் வந்து 80% கிடைக்காது. சரி, நம்ம பேசிக்கிட்டே போயிட்டுருக்கோம்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து வாக்கிங்ன்றது பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது நடைப்பயிற்சி பண்ணால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து ஒரு வித்தியாசமான நடைப்பயிற்சி. இந்த வாக்கிங், இந்த நடைப்பயிற்சி வந்து நம்ம செய்யும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றது பார்க்குறோம். அதாவது இந்த நடைப்பயிற்சி வந்து ஒரு 15 நிமிடங்கள் செய்தால் மிக்க நல்லது. முடிஞ்ச வரையும் ஒரு 10 நிமிடம் இல்லை 15 நிமிடங்கள் செய்ய வேண்டும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமூலாக வந்து நம்ம கையை வீசிக்கிட்டு இல்லை லைட்டாக கையை வீசிக்கொண்டு நம்ம நடைப்பயிற்சி செய்வோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் பின்னோக்கி நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து இப்படி போதுறாருன்னா அப்புறம் வந்து அது பின்னாடியே வரும், ரிவர்ஸில் போகணும். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் ரிவர்ஸில் நடக்கணும் அப்படின்றது தான் பின்னோக்கி நடத்தல் நடைப்பயிற்சி. இந்த பின்னோக்கி நடத்தல் நடைப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்க முடியாது. முன்னோக்கினா கொஞ்சம் வேகமாக நடக்கலாம், ஓரளவுக்கு நடக்கலாம். பின்னோக்கி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் நடக்க முடியும். அதனால் இந்த 15 நிமிடங்கள் நடைபயிற்சி வந்து நீங்கள் பின்னோக்கி நடக்க வேண்டும். அப்படி பின்னோக்கி நடந்தால் உங்களுக்கு என்ன விதமான நல்லது நடக்கும், பல நன்மைகள் கிடைக்கும் என்பது நாம் பார்ப்போம். பின்னோக்கி நடத்தல் உங்களுக்கு தெரியும், அதாவது இப்படி நடக்கிறோம், அதே போல் பின்னாடி நிதானமாக பார்த்து நடக்கணும். நீங்கள் எந்த ஒரு டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் நடந்தீங்கன்னா நல்லது. இப்போ அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் உடலின் சமநிலை ஏற்படும். உடலில் வந்து ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து வேகமாக கையை வந்து வீசி நடக்காமல் நீங்கள் நிதானமாக நடக்கும்போது ஒரு நிதானம் என்பது நீங்கள் அந்த நிதானம் என்ற ஒரு போக்கு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கடுத்து மூணாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தொடைக்கு பின்னால் இருக்கும் தசைகள் சீராக இயங்க உதவும். தொடைக்கு பின்னால் இருக்கிற தசைகள் எல்லாம் சீராக இயங்க உதவும். தசைகள், மூட்டு, கணுக்கால்கள் வந்து வலுவடையும். அதாவது மூட்டு, கணுக்கால், தசைகள் வந்து நல்ல வலுவடையும். அதே போல் தொடைக்கு பின்னால் இருக்கும் தசைகள் வந்து சீராக இயங்க உதவும். இது போன்ற நல்ல பலன்களையும் நீங்கள் அடையலாம். அதுக்கடுத்து முதுகு வலி வந்து குறையும், மூளையோட செயல்திறன் வந்து அதிகரிக்கும். கடைசி இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூளையோட செயல்திறன் வந்து அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு நன்மைகள் வந்து நம்ம இந்த 15 நிமிடங்கள் கொண்ட நடைப்பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது இனிமேட்டு நீங்கள் வந்து செய்துட்டு வரலாம். இது யார் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு கோளாறு உள்ளவர்கள், அதுக்கடுத்து வந்து நடப்பதில் சிரமம் உள்ளவர்கள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், இவர்கள் வந்து இந்த நடைப்பயிற்சி வந்து தவிர்க்கலாம். ஏன்னா இந்த நரம்பு கோளாறு உள்ளவர்கள், அதுக்கடுத்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், நெக்ஸ்ட் வந்து நடப்பதில் சிரமம் கொண்டவர்கள் வந்து இது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு செய்யுது. இருந்தாலும் வந்து நீங்கள் 5 நிமிடம் செய்யறது ஒரு 2 நிமிடம் செய்யலாம், 15 நிமிடம்ன்றது ஒரு 3 நிமிடங்கள் செய்யலாம். ஸோ இது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸில் நடக்கும்போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறது. இது ஒரு 15 நிமிடங்கள் முன்னோக்கி செல்கிற நடைப்பயிற்சி செய்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிடம் வந்து பின்னோக்கி நடந்து பயிற்சி செய்யுங்கள். இந்த நடைப்பயிற்சி செய்யும்போது உங்களின் எடல், அதாவது உங்களுடைய உடலின் எடை வந்து குறைய வந்து அதிகமான வாய்ப்புண்டு. நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான திடமான மனநிலையுடன் உடலுடன் நீங்கள் இருப்பதற்கு இந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு வழிவகுக்கும்.
நன்றி, வணக்கம்.